உங்கள் முத்திரையை செய்ய மாற்றத்தை உண்டாக்கும். ஆண்டவர் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்மோடு பேசுகிறவர். இந்த வசனம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது. இந்த வசனத்துக்கு வல்லமை உண்டு, ஜீவன் உண்டு. இந்த ஆண்டவுடைய வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, அது பேசும். நேரத்தை தினம் மன்னவை குறித்து பேசின போது, ஒரு குடும்பமே உடைந்து கிடந்த குடும்பம் ஒருத்தருக்கொருத்தர் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி ஒன்னாகி இருக்கிறாங்க. கணவன் மனைவி ஒன்னாகி இருக்கிறாங்க. எப்படி அந்த வசனம் மனிதனுடைய வார்த்தைகள் அழகா இருக்கும். ஆடம்பரங்களுக்கு ஒரு கிரிய இருக்கு, அதை ரசிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா தேவனுடைய வார்த்தை இருக்கிறதே அது மாற்றத்தை உண்டாக்கும். மனிதனுடைய உள்ளத்தை மாற்றுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்கும், பரிசுத்தத்தை உண்டாக்கும். அதுதான் இந்த வசனத்திற்கு, தேவனுடைய வார்த்தைக்கு உள்ள ஒரு வல்லமை. உங்க வீட்டுல பைபிள் இல்லாட்ட ஒன்று வாங்கி கொள்ளுங்க, அதை வாசித்து பாருங்க, நீங்க இந்த வித்தியாசத்தை காண்பீங்க. அதுல இருக்கிற அந்த வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில விளங்கும். சரி, இப்போ அந்த வசனத்தை தியானத்தை செமிக்க போகிறோம். சரிய பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 21 35-36 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். பைபிளை திறந்து கொள்ளுங்க. லூக்கா 21 35-36 வசனங்கள். எல்லாம் பைபிளை திறந்து கொள்ளுங்க. சின்ன பிள்ளைகள் குட்டீஸ் கூட லூக் சாப்டர் 21:35-36 ஓகேவா, நம்ம வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து பாருங்க, வசனத்தை பார்த்து வாயில வாசிக்க ஆரம்பிங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். இயேசு சொன்ன ஒரு அற்புதமான வார்த்தை. இந்த இடத்துல இந்த 21 லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கும் போது சீசர்கள் இயேசுடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஆண்டவரே, உடைய வருகை, இயேசுடைய இரண்டாம் வருகை, முதல் முறை பெத்தலகேமில் குழந்தைய பிறந்து சிலுவில ரத்தம் சிந்தி மறைத்து உயிர்த்தெழுந்தார், அவர் பரலோகத்தில் போய்விட்டார், அவர் திரும்ப இரண்டாவது முறை வரப்போகிறார், அப்ப குழந்தையா வரமாட்டார், நியாயாதிபதியாய் வருவார், உலகத்தை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவாய் வருவார், அப்பதான் உலகம் முழுதும் சமாதானம் இருக்கும். அந்த மாதிரி இயேசு ஆளுகை செய்ய திரும்ப வரப்போகிறார். அப்போ அப்படி இயேசுடைய இரண்டாம் வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும், உலகம் முடிவடைந்து, இப்ப இருக்கிற உலகம் முடிவடைந்து ஒரு புதிய உலகம், இயேசு ஆளுகை செய்கிற ஒரு உலகம் உருவாகும். இயேசு சமாதான பிரபுவாய் முழு உலகத்தை ஆளுகை செய்வார். அப்போ பைபிள்ல தெளிவா அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நடக்குமாங்க? இதுவரை இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறி இருக்கிறது, இதுவும் நிறைவேறும். அதனால அந்த வசனத்துல இயேசு சொல்றாரு, சீசர்கள் கேட்கிறாங்க, உங்களுடைய வருகைக்கும் உலகத்துக்கு முடிவுக்கு என்ன அடையாளம்? அப்ப இயேசு நிறைய காரியம் சொல்றார். கடைசி காலத்துல வரப்போகிற ஆபத்துகள், இயேசுடைய வருகைக்கு முன்னால, உலகம் முடிவடைகிறதுக்கு முன்னால கடைசி கால ஆபத்துகள் என்று சொல்லப்படுகிறார். ரெண்டு வசனத்தை பாருங்க, லூக்கா 21:10-11 வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். அப்படி நீங்க நிறைய வாசித்தீங்கன்னா, பஞ்சம், கொள்ளை நோய், மனிதர்களுக்கு ஒருமாய் மனிதர் எழுந்துவது, அது மாத்திரம் அல்ல, வந்து கடலின் சீற்றம், சுனாமி வந்துச்சுல, அதெல்லாம் பைபிள்ல இருக்குது. கடல்னால் வரக்கூடிய அழிவு, கடைசி காலத்துல இதெல்லாம் நடக்கும். இது கடைசி கால ஆபத்துகள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப ஏன் இதுக்கு அப்ப நான் காணப்படுகிறது என்றால், ஆண்டவுடைய வருகைக்கு முன்னாலே நிகழ வேண்டிய சம்பவங்கள் இயேசு தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். இது கட்டாயம் நிறைவேறும். இந்த கொள்ளை நோய் வந்து இன்னைக்கு உலகத்தை அசைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், இயேசு சொன்ன தீர்க்க தரிசனம், கடைசி காலத்தில் இது வரும். கொள்ளை நோய் உலகத்தை அசைக்கும். பாருங்க, பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும், 35 வசனத்துல பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். பூமி உலகம் முழுவதும் வந்துச்சு,
எல்லா நாடுகளையும் அசைத்துக் கொண்டிருக்கிறதே கடைசி கால ஆபத்துகள், அப்ப இது உண்டாகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இது வருகைக்குரிய அடையாளம். அப்ப இது எதை காண்பிக்கிறதுனா, சீக்கிரம் இயேசு திரும்ப வரப்போகிறார். கிறிஸ்தவ பிள்ளைகள், தெய்வ பிள்ளைகள், ரொம்ப முக்கியமாக இப்ப நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய காரியம் இயேசுடைய இரண்டாம் வருகை. வருகை சமீபித்து விட்டாரு, ஒரு வாசற்படியிலே வந்து விட்டார், மிக சமீபம். இதுக்கு ஒரு பெரிய அடையாளம் இந்த கொள்ளை நோய். இன்னும் இன்னும் பாருங்க, இது முடிஞ்சிட்டு அதோ இல்லைக்காரு, பூமி அதிர்ச்சி வரும், பஞ்சம் வரும், ஜனத்துக்கு உரமா ஜனம், தேசத்துக்கு உரமா தேசம் எழும்பும். தீர்க்க தரிசனம் இயேசு சொன்னது கட்டாயம் நிறைவேறும், அது அது தடுக்க முடியாது, அது நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனம், அதனால கட்டாயத்தை நிறைவேறும். அப்போ தேவனுடைய வருகைக்கு ஒரு பெரிய அடையாளம், இயேசு திரும்ப வரப்போகிறார், உலகம் முடிவடைய போகிற அடையாளம். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் வருகை குறித்து சிந்திப்பதே இல்லை. என்னவோ இந்த உலகத்துல இன்னும் 1000 வருஷம் அப்படியே வாழ போற மாதிரி வாழ்கிறோம். உலக சித்தனைகள், உலக மாயைகள், உலக காரியத்துக்கு முக்கியத்துவம். தயவு செய்து நம்ம அதை விட்டு விலகி வருகைக்கு நேராக நம்முடைய சிந்தை திருப்பணும். இயேசு சீக்கிரம் வரப்போகிறா, அந்த வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும், பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தணும், குடும்பம் ஆயத்தப்படணும். வெறுமன உலக சம்பாத்தியம் பணம் என்று இதுல மாத்திரம் கவனம் செலுத்த கூடாது. ஆண்டோடைய வருகைக்கு நான் ஆயத்தப்படணும், என் குடும்பம் ஆயத்தமாகணும். இந்த சிந்தை கிறிஸ்தவளுக்குள்ள வரணும். இந்த கொள்ள நோய் அதை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாரு. இன்னும் வரப்போகிற ஆபத்துகள் எல்லாம் அது தீவிரமாகும். இனி வருகைக்குரிய அடையாளங்கள் தீவிரமாய் நடக்கும். பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள், இது மாதிரி கடல் அரிப்புகள், கடல் அலைகள் உண்டாகிற சீற்றம், இதெல்லாம் நிறைய பாதிப்பை உண்டாக்கும். அப்ப நாம் வருகைக்கு ஆயத்தப்படணும். எல்லா கிறிஸ்தவர்களும் சிந்தை இயேசுடைய வருகை குறித்து சிந்தை உள்ளவளா இருக்கணும். கடைசி காலத்துல வந்துட்டோம், கடைசி நிமிடத்துல வந்துட்டோம். அப்ப அவருடைய வருகை சமீபம். ஆனா அவருடைய வருகைக்கு முன்னால நடக்க போகிற இன்னொரு சம்பவம் என்னவென்றால், இனி இந்த உலகத்துல நடக்க போற ரெண்டு முக்கியமான காரியம், ஒன்று இயேசுடைய இரண்டாம் வருகை, அந்த இரண்டாம் வருகைக்கு முன்னால நடக்க போகிற உலகம் தழுவின எழுப்புதல், வேர்ல்டு ரிவைவல், எண்ட் டைம் வேர்ல்டு ரிவைவல், கடைசி கால உலக எழுப்புதல். இதுதான் உலகம் முழுவதிலும் இருக்கிற தேவ மனிதர்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பலபுறமா தீர்க்க தரிசனமாய் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. வேலை பைபிளிலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. லேட்டர் லைன், பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நீங்க வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் இந்த மழையை கட்டளையிடுவார். அது ஆவியின் மழை, பரிசுத்த ஆவியின் மழை, எழுப்புதலுக்காக ஆண்டவர் அனுப்புகிற ஆவியின் வல்லமை குறிக்கிறது. அப்ப கடைசி நாட்களில் மாசமால யாவருமே ஆவியை ஊற்றுவேன், அதான் எழுப்புதல் நடக்க போறது. ஆவியினர் ஊற்றப்பட்டு ஒரு மாபெரும் எழுப்புதல் உலகம் எல்லாம் உண்டாக போகிறது. எழுப்புதல் வந்த உடனே அவ்வளவுதான், இயேசு வாசற்படியில வந்துட்டான்னு அறிந்து கொள்ளலாம். இனி நடக்க போறது பயங்கரமான எழுப்புதல். எழுப்புதல் முடியும் போது ஆண்டவுடைய இரண்டாம் வருகை இருந்து விடும் என்றால் உலகத்தை ஆண்டவர் அசைக்க போகிறார். இப்போ இயேசு வந்தா என்ன நடக்கும்? 772 கோடி மக்கள் உலகம் முழுது இருப்பதா சொல்றாங்க. எத்தனை கோடி பேர் ரட்சிக்கப்பட்டவங்க இருப்பாங்க யோசித்து பாருங்க. கிறிஸ்தவ நாடுகள் எல்லாம் பின்வாங்கி போய்விட்டாரு. கடவுள் இல்லைன்றான், விக்கிரகாரங்க பண்றான், விபச்சாரம், நேசித்தனம், துர்மார்க்கமாய் நடக்கிறாங்க. அது மாதிரி காரியங்கள். அப்போ இப்போ இயேசு வந்தா திரள் கூட்ட மக்கள் நரகத்துக்கு போயிருவாங்க. அப்ப சாத்தான் ஜெயித்த மாதிரி ஆகிவிடும். இயேசு சிலுவையிலே சாத்தானை ஜெயித்து விட்டான். அப்ப திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவாங்க. அதை நம்ம விசுவாசிக்கிறோம். அதனால திரள் கூட்ட மக்கள் அந்த பரலோகத்துல காணப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு ரட்சிப்பு உண்டாகத்தான் கடைசிக்கு அலை எழுப்புதல். வருகைக்கு முன்னால தேவன் ஒரு மாபெரும் எழுப்புதலை உண்டாக்க போற கூட்டம் கூட்டமா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவாங்க. மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுவார்கள், அதிகாரிகள் ரட்சிக்கப்படுவாங்க, பெரிய பெரிய லீடர்ஸ் ரட்சிக்கப்படுவாங்க, ஆண்கள் பெண்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. பைபிள்ல சொல்லப்பட்ட காரியம் எல்லாம் நிறைவேறும். திரள் கூட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை ஆராதிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அது மாபெரும் எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு பிறகு உடனே ஆண்டவுடைய வருகை இருக்கும். இப்ப ஆண்டவுடைய வருகை ரொம்ப சமீபித்து விட்டாரு. இந்த கொள்ள நோய் அதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அப்ப ஆண்டவுடைய வருகை சமீபம், எழுப்புதல் அதுக்கு முன்னால் வரப்போகிறது. இப்ப தேவ பிள்ளைகளாக நாம என்ன செய்யணும்? கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறார்? அந்த வசனத்தை நல்ல கவனிங்க. 36 வசனம் பாருங்க, அதாவது 35-36 திரும்ப ஒரு வாசிக்கிறேன். பூமி என்றும் குடியிருக்கிற மனுஷனுடைய வார்த்தை அல்ல. இயேசு தெளிவாய் சொல்ல இதற்கு ஒரே வழிதான் உண்டு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
ஜெபிக்காதவங்க நீங்க கைவிடப்பட்டுருவீங்க, ஜெபிக்காதவங்க பாதிக்கப்பட்டு போயிருவீங்க. இந்த கடைசி கால ஆபத்திலேயே நிறைய பேர் அகப்பட்டு அவங்க அழிந்து போவாங்க. ஆண்டவர் எச்சரிக்கிறார், இதுல நீங்க அகப்படாம தப்பணுமானா எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவர் கொடுத்த ஒரே ஆலோசனை, காணி கொடுங்க அப்படின்னு சொன்னாரா? பணம் கொடுத்து தப்பிச்சிடலாம் கிடையாது, காணிக்கை கொடுத்தெல்லாம் நீங்க தப்ப முடியாது, ஜெபிக்கணும். அதான் ஆண்டவர் இயேசு சொன்ன ஆலோசனை அது. அதனாலதான் நீங்க பிசாசு ரொம்ப தீவிரமா எழும்பி ஜெபத்துக்கு விரோதமா பைபிள வச்சிருந்த வச்சு பேச வைக்கிறான். இன்னைக்கு தேவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு பிசாசுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். வசன இயேசு சொன்ன வார்த்தைக்கு மாறானதை பேச வைக்கிறான் பாத்தீங்களா? நீங்க நல்ல கவனிங்க, வசனத்தை தெளிவடைவுளாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள். நல்ல கடைசி கால ஆபத்து வரும்போது இயேசு சொல்றார் தன் வாயினால, இதுக்கு நீங்க தப்பணும் வருகையில காணப்படணுமா, ஒரே ஒரு வழிதான் உண்டு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபந்தாண்ட சொன்ன எப்பொழுது ஆராதிச்சுட்டேன்னு சொல்லல, ஆராதனைக்கு நான் விரோதம் இல்லை, நான் ஆராதிக்கிறேன், கர்த்தர் ஆராதிக்கணும் துதிக்கணும். அதனால இந்த ஆராதனைன்ற பேர்ல மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிற பிசாசு ஜெபிக்க விடாதபடி பரிசுத்தத்தை கொடுத்த சிந்தையெல்லாம் வருகையில பரிசுத்த இருக்கணும். ஆவி ஆத்மா சரீரத்துல பரிசுத்தம் உள்ளவங்கதான் காணப்பட முடியும், அதுக்கு ஜெபம் அவசியம். ஜெபிக்கிறவங்க தான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய முடியும். சாத்தான் இதெல்லாம் கெடுப்பதற்கு டைவர்ட் பண்றான், ஒரு நம்முடைய சபைகளை ஊழியர்களை வித்தியாசம் பாதையிலே திருப்புகிறான். நீங்க கவனமா இல்லாட்டா நீங்க ஏமாற்றப்பட்டு போவீங்க. ஆண்டவர் இரண்டாவது சொல்லும் போது வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாருன்னு சொன்னார். கடைசி காலத்துல வஞ்சக உபதேசங்கள் வரும், நம்மளை சோம்பேறி ஆக்குகிற உபதேசங்கள் வரும், நம்மளை தூங்க வைக்கிற உபதேசங்கள் வரும், நம்மளை ஏமாற்றுகிற உபதேசம் வரும். பரிசுத்தர் முக்கியம் இல்லைங்க, அவர் ரட்சித்துக்காரு, அவர் பாத்துக்குவாரு. இப்படியே சொல்லி ஏமாற்றுகிற உபதேசங்கள் வரும், அப்படி கிடையாது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான், இயேசுவே தன் வாயினால் சொல்லி இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க, முடிவு பரியந்தம் நிலை நிக்கணும், அது ஆண்டவுடைய இயேசுவே சொல்லுகிறார். அதனால தயவு செய்து இந்த வசனத்தை புரட்டுகிற கள்ள உபதேசங்களுக்கு விலகி வசனத்துக்கு கவனமா செவி கொடுங்க. நீங்க வசனத்தை அறிந்து கொள்ளுங்க. மோகலா சொல்றாதான் முக்கியம் கிடையாது, வசனம் என்ன சொல்லுதான் முக்கியம். வசனத்தை கவனிங்க, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்க. அப்ப ஜெபம் எவ்வளவு முக்கியம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஜெபத்தை இழந்துட்டோம்ல. நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போனா கூட ஜெபிக்கிறது இல்லை, அவங்க யாரோ ஜெபிப்பாங்க ஆமீன் மட்டும் போடுவாங்க, எதுக்கு ஜெபிச்சான்னு கூட தெரியாது. நீங்களே யோசித்து பாருங்க, உங்க மனசுல கை வச்சு சொல்லி பாருங்க, எத்தனை பேர் சின்சியரா போய் ஜெபம் பண்ணீங்க, எத்தனை பேர் பாரத்தோட ஜெபிச்சீங்க. என்ன நம்ம இந்த ஜெபத்தை அசட்ட பண்ணிட்டோம், பேருக்கு எல்லாம் சுயநல ஜெபம், என்ன ஆசீர்வதிங்க, என்ன பிளஸ் பண்ணுங்க, எனக்கு கல்யாண நாள் பிறந்த நாள் ஆசீர்வதிங்க, இப்படியே காலத்தை ஓட்டிட்டோம். யோசிப்பார், ஆண்டவர் ஜெபிக்க சொன்ன காரியத்தை குறித்த உணர்வு இல்லாமல் போயிட்டோம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, அவங்கதான் நீங்க தப்ப முடியும். இன்னும் ஆபத்தெல்லாம் வரப்போகுது, பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் வரும், பயங்கரமான அழிவுகள் பஞ்சங்கள் வரும், இதெல்லாம் வரும்போது யார் காப்பாற்றப்படுவாங்க? ஜெபிக்கிறவங்க தான் காப்பாற்றப்படுவாங்க என்று ஆண்டவர் சொல்றாரு. அதனால்தான் ஜெபத்தை குறித்து ஆண்டவர் மட்டும் பேசிக்கிட்டே வருகிறார். அதனால நீங்க அதிகமா ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதற்கு இயேசுடைய லைஃப கவனிச்சு பாருங்க, அவர் தான் நமக்கு மாதிரி. நாம் எப்படி வாழணும் என்பதை வாழ்ந்து நமக்கு அவர் அடிச்சு மட்டுகளை வைத்து விட்டு போனார் என்று வசனம் சொல்லுகிறாரு. இயேசு ஒரு நாளை எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்களேன். மார்க்க முதலாதிகாரம் 35 வசனம் சொல்லுகிறாரு, இயேசு அதிகாலை இருட்டோட எழுந்து வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதிகாலையில ஜெபிக்கிறார். மத்தேயு 14:23 சாயங்காலமான போது இயேசு ஒரு மலையின் மீது ஏறி அங்கே தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். மாலையில ஜெபம் பண்ணுகிறார். லூக்கு 6:12 வாசிங்க, இயேசு ஒரு மலையின் மீது ஏறி இரவு முழுவதும் ஜெபித்துக் கொண்டிருந்தார், முழுகிறவை ஜெபம் செய்கிறார். இயேசு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். இப்படி எல்லாம் நீங்க ஜெபிக்கணும், அதிகாலையில ஜெபிக்கணும், மாலையில ஜெபிக்கணும், இரவெல்லாம் ஜெபிக்கணும். இயேசு நமக்கு மாதிரியை வாழ்ந்து காண்பித்து இப்படிதான் உடைய லைஃப் இருக்கணும்னு போதிச்சு விட்டு போனார். அதனால இயேசுடைய வாழ்க்கையை கவனிங்க, அதிகாலையில ஜெபம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கை யோசித்து பாருங்க, காலையில எழுப்பினவனே என்ன பண்றீங்க, காபி போடுறீங்க, சமையல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பெண்கள் ஆண்கள் காலையில் எழுப்பினோடனே செல்போன், எழுப்பினோடனே செல்போன் வந்துட்டு மெசேஜ் வந்திருக்கா, வாட்ஸ்அப் வந்திருக்கா. காலையில எழுப்பி பைபிள் வாசித்து ஜெபிக்காம வாட்ஸ்அப் பார்த்தேன், செல்போன் பார்த்தேன்றீங்க, சாத்தான் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடுவான்.
இனி நீங்க துணிகரமாக இந்த பாவத்தை செய்யாது. காலையில எழுந்தனா முதல்ல ஆண்டவுடைய முகத்தை பார்க்கணும், ஆண்டவுடைய வசனத்தை வாசித்து தியானிக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிந்திருந்தும் துணிகரமா நம்ம வந்து பாவம் செய்து நிர்விசாரமா இருந்தால் எப்படி வருகையில காணப்பட முடியும்? தயவு செய்து நீங்க அறிந்து கொள்ளுங்க. அதனால நம்ம வந்து இதெல்லாம் விட்டு மனம் திரும்பி இயேசுவை போல செவிக்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இயேசுவை போல ஜெபம் பண்ணுங்க. அதிகாலை எழுப்பி ஜெபம் பண்ணுங்க. வனாந்திரத்துல இருட்டோடே வசனத்தை வாச இருட்டோடே சூரிய வர்றதுக்கு முன்னால அவர் போய் செவிக்கிறார். எனக்கு ஒரு சகோதரரை தெரியும், ஏழு அவ்வளவு நாள் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், 7:30 நான் ஆபீஸ்ல இருக்கணும் பிரதர், எனக்கு மார்னிங் டியூட்டி, அதனால 3:30 சொன்னார். 7:30 நான் வீட்டை விட்டு இப்ப போவீங்க, 6:00 எல்லாம் கிளம்பிடுவேன். 6:30 வீட்டை விட்டு போனா நீங்க எப்ப ஜெபம் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அது 4:00 எல்லாம் எழும்பி பிரதர் 1 மணி நேரமாவது நான் காலையில ஜெபம் பண்ணுவேன். ஒரு பெரிய ஆபீசர், பெரிய ஆபீசரா வேலை செய்கிறவர். 1 மணி நேரமாவது நான் ஜெபிச்சுட்டு தான் ஆபீஸுக்கு போவேன். தினந்தோறும் அதிகாலையில 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ணுவேன். 1 மணி நேரம் என்ன ஜெபிப்பீங்க? மிஷினரிகளுக்காக, சபைகளுக்காக, உங்களை மாதிரி ஊழிய செய்யறவங்களுக்காக, தேசத்துக்காக எல்லாம் ஜெபம் பண்ணுவேன். கடைசியில ஒரு 5 நிமிஷம் என் மனைவி பிள்ளைகள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணுவேன். அவ்வளவுதான் நம்முடைய ஜெபம்னு கேட்டேன். இல்ல, சாயங்காலம் நான் வந்த அந்த 9 மணி வரை ஜெபம், அந்த நாள் கடைசி சனிக்கிழமை. வழக்கமா நமக்கு 4 மணியில திறப்பின் வாசல் ஜெபம் நடக்கிற நாள். நம்ம கூடி இங்க வர முடியாது இல்ல, அதனால அதுக்காக பகல்ல அந்த காலையில 10 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் திறப்பின் வாசல் உபவாச ஜெபம் நடத்தப்படும். அதுல சாட்சிகள் இருக்கும், ஜெப வேலை இருக்கும், தேவனுடைய செய்தி இருக்கும், உங்களுக்கான ஜெபமும் இருக்கும். அது காலையில 10:00 to 2:00 வரைக்கும். இரவுல சபைகளை போக்கஸ் பண்ணி எழுப்புதலுக்காக எல்லா ஊழியர்களும் இணைந்து ஜெபிக்கிற நேரம். அப்ப சனிக்கிழமை முழுவதும் நமக்கு டே ஆஃப் பிரேயர், ஃபாஸ்டிங் அண்ட் பிரேயர், முழு நாளும் உபவாச ஜெபம். காலையில 10:00 to 2:00 திறப்பின் வாசல் ஜெபம், உபவாச ஜெபம். அதன்ப 7:00 to 9:00 எல்லா சபைகளும் இணைந்து எழுப்புதலுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம். அதுல எல்லாரும் இணைந்து